நான் நிறைய வீடு சொல்லியிருக்கேன், இந்த சைட்டை பொறுத்தவரை குடியிருப்புக்கு மத்தியில் தான் இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுதும் குடியிருப்புக்கு மத்தியிலையும் ஒரு சில சைட்டுகள் இருக்கலாம், நிறைய சைட் இருக்குது. நீங்கள் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சைட்டை சூஸ் பண்ணீங்க? நமக்கு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு எல்லா ப்ரொஃபஷனலுமே கிடைக்குது. கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம 1/2 கிலோமீட்டர்ஸ்லேயே ஆவடி டு பூந்தமல்லிக்கான பஸ் ஸ்டாப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே 3.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம லேஅவுட்டை சுற்றியும் குடியிருப்புங்கள்லாம் நிறைய இருக்குது, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இவ்வளோ இருந்தும் நம்ம வந்து கம்மியான விலைக்கு இந்த ப்ராஜெக்டை தரும். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய் விசாரிச்சு கூட பாருங்கள். ஸோ இந்த ரேட்டுக்கு மற்ற யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட் நீங்கள் வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் கிட்ட இவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஹாய் ஹலோ, நான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், ராவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான லேஅவுட்டு தான் நிற்கிறோம். ஸோ இந்த லேஅவுட்டில் நீங்கள் 1500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரையும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இங்கே இன்னும் நிறைய ஆஃபர் இருக்குது, அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரை இன்றைக்கி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க, அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மேம் வந்துட்டாங்க. மேம் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. மேமோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஹாய் மேம். ஹாய் சார். ஓகே மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்னோட நேம் வந்து சுபாஷ்ணி ஏகநாதன். ஓகே. நம்ம கம்பெனி நேம் மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் சார். சூப்பர், ஓகே மேம். இந்த கம்பெனியில் நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, எங்கே இருக்குது? இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து மகாலட்சுமி நகர், நம்ம ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 3.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குது சார். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஆக்சுவலி ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெறும் 3.5 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்குது, இதுவுமே ஆவடி தான். ஓகே, அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அமெனிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சார்? இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம சைட்டுக்கு வரத்துக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம லேஅவுட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் பேர் கொடுத்து வச்சுருக்கோம், 20 ஃபீட் ரெடி பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். நம்ம இபி ஃபெசிலிட்டிஸும் பண்ணியிருக்கோம், உள்ளே வந்து இபி இருக்குது, வந்தால் உடனே வீடு கட்டி குடியேறிடலாம். ஓகே, அந்த அளவுக்கு எல்லாமே இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குங்க சார். நீங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு தேவையான பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இந்த ப்ராஜெக்டில் உங்கள் பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது எனக்கு தெரியும் நீங்கள் எல்லா பொருளும் வாங்கி வச்சுருப்பீங்க, இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன பொருள் இங்கே வாங்கி வச்சுருக்கீங்க? நம்ம லேஅவுட்டை பொறுத்தவரை சிஎம்டி அப்ரூவ், ரெடா அப்ரூவ் ரெண்டுமே இருக்குது சார். ஓகே ஓகே, சிஎம்டியும் இருக்குது, ரெடாவும் இருக்கு இல்லையா? ஓகே மேம், இந்த லேஅவுட்டோட மொத்த ஏரியா எவ்வளோ இருந்துச்சு, பிளாட் எவ்வளோ போட்டிருந்தீங்க, இப்போ எவ்வளோ அவைலபிளாக இருக்குது? இந்த லேஅவுட் வந்து சார் டோட்டலாக இது ஒரு 4.5 ஏக்கர் ப்ராஜெக்ட். ஓகே, அதில் ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்னு பிரிச்சிருந்தோம். ஆமாம் ஆமாம். ஃபேஸ் 1 வந்து ஷோல்ட் அவுட் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சூப்பர், ஓகே. இப்போ ஃபேஸ் 2 தான் இருக்கு. ஓகே, அதில் நமக்கு வந்து இன்னும் ஒரு 8 ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க சார். நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங், இந்த ஃபேஸிங்ல அவைலபிள் இருக்குங்க சார். சூப்பர், ஓகே. ஏன்னா 8 8 தான் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார், ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் முடிஞ்சிடுச்சு. ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கிளையண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஸோ அவங்க மீட் பண்ண முடியுமா யாராவது? வாங்க சார் பார்க்கலாம். ஏதோ நம்ம கிட்ட வாங்கின கிளையண்ட் தான், இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்க, வாங்க நம்ம போய் பார்க்கலாம் சார். சூப்பர், ஓகே. இப்போ அவங்ககிட்ட போய் நம்ம எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணீங்க, நீங்கள் போர் போட்டுக்கீங்களா இல்லையா, போர் போட்டீங்க அப்படின்னா எத்தனை தண்ணி வருது, இதெல்லாமே நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார், சார் சொல்லியிருந்தாங்க சாரோட கிளையண்ட் நீங்கள். ஸோ எப்படி சார் உங்களுக்கு இந்த சைட் தெரிஞ்சது? இது இந்த சைட்டோட விவரம் வந்து எங்களுக்கு த்ரூ ரெஃபரன்ஸ் தான் வந்து. ரெஃபரன்ஸ் இல்லையா? ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ ரெஃபரன்ஸ் மூலமாக வருது அப்படின்னா சைட் வந்து அந்த அளவுக்கு பாப்புலர் தான் மட்டும் தான் தெரியும், அதுவும் ஊருக்குள்ள இருந்தால் மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நான் நிறைய வீடு சொல்லியிருக்கேன், இந்த சைட்டை பொறுத்தவரை குடியிருப்புக்கு மத்தியில் தான் இருக்குது. ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுதும் குடியிருப்புக்கு மத்தியிலையும் ஒரு சில சைட்டுகள் இருக்கலாம், நிறைய சைட் இருக்குது. நீங்கள் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சைட்டை சூஸ் பண்ணீங்க? நாங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து சென்னையில் வந்துட்டு ஒரு இதில் வடபள்ளி ஏரியாவில் இருக்கோம். ஓகே. ஸோ அங்கே இருக்கும்போது எங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து கொஞ்சம் நெரிசல் இதெல்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து திங்கிங் அபவுட் ஒரு ஆஃப் சைட், ஒரு ரெசிடென்ஸ் தான் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஆஃப் சைட்னா ரொம்ப ஊருக்கு ரொம்ப தூரமாக ஒதுக்குறமாக இல்லாமல், பட் ஆனால் இட் ஷுட் பி வித்தின் த லோக்கல். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் யூட்டிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கேன் பண்ணும்போது தான் இந்த ஏரியா பற்றி தெரிஞ்சது ரெஃபரன்ஸ். அண்ட் தென் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது எல்லாமே வித்தின் ரீச்சபிள் டிஸ்டன்ஸு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் எவ்ரி திங், ப்ளஸ் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியும். ஸோ அது வந்து அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டியும் கொடுக்குது, ப்ளஸ் ஆக்சஸ் டு ஸோ மெனி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது வித்தின் ரைடிங் டிஸ்டன்ஸு. ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே வந்துட்டு அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. ரைட் ரைட் ரைட். 2 மந்த்ஸ் பேக் போர் எடுத்திருக்கோம் நாங்கள் இங்கே.
ஸோ அப்போ பக்கத்தில் அதை டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கோம் நாங்கள் வரும்போது நல்லா இருந்தது, நல்லா ஸ்வீட்டாக இருந்தது. நீங்கள் போர் போட்டதாக சொன்னீங்க இல்லையா, ஸோ எத்தனை இடத்துலேருந்து தண்ணி வந்துச்சு? 45 feet வந்துட்டு 45 feet வாட்டர் இருக்குது, ஸ்வீட் வாட்டரு. அண்ட் வி வெண்ட் அப் டு 200 feet வரைக்கும் டெப்த் எடுத்திருக்கோம். வாட்டர் இஸ் கிளியர் அண்ட் டேஸ்டி, ஸ்வீட் வாட்டர். சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க, ஸோ இங்கே போர் போட்டிருக்காங்க, 45 feet சாருக்கு தண்ணி வந்துருச்சு, ஓகேங்களா? பட் இப்போ அவங்க சேஃப்டிக்காக 200 feet போட்டிருக்காங்க. ப்ளஸ் மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. பீட் மணிகண்டன் சார், அரேகநாதன் சார், அப்புறம் அன்றைக்கி நாங்கள் பூஜை போட்டப்போ 2-3 பேர் பார்த்துருந்தோம். ஸோ எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ ஓகே, இப்போ சாரை பார்த்தோம், உங்கள் கிளைண்டை பார்த்தோம். ஸோ அவர் வார்த்தை சொன்னார், நான் டிராஃபிக்குள்ளே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அவுட்ரூம் பேராமல் மெயினில் வாங்கணும்னு நினச்சிருந்தேன், அதனால தான் இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். செம்ம ரீசனாக இருந்துச்சு. இது இல்லாமல் நான் எதுக்காக இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இப்போ நம்ம பார்த்தோம்னா சார், ஆவடிங்கிறது ஒரு மெயினான ஏரியா நமக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக, நமக்கு இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லே நமக்கு எல்லா ப்ரொஃபஷனலுமே கிடைக்குது. கண்டிப்பாக, இங்கேருந்து நம்ம 1/2 kilometer ஆவடி டு பூந்தமல்லிக்கான பஸ் ஸ்டாப் இருக்குது, S50 பஸ் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவில் 30 feet அடியிலே நமக்கு ஆரோ வாட்டர் மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல் நல்லா இருக்கு. ஓகே, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸும் பண்ணி நம்ம வந்து கம்மியான விலைக்கு ஃப்ளாட் தரும். சூப்பர், ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே 3.5 kilometer தான் இருக்குது. நம்ம லேஅவுட்டை சுற்றியும் குடியிருப்புகள்லாம் நிறைய இருக்குது, ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா. இவ்வளோ இருந்தும் நம்ம வந்து கம்மியான விலைக்கு இந்த ப்ராஜெக்டை தரும். சூப்பர், ஓகே ஓகே. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய் விசாரிச்சு கூட பாருங்கள். ஸோ இந்த ரேட்டுக்கு மற்ற யாருமே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு இவங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம், ஆவடிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? நம்ம ப்ராஜெக்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்மயா ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, டிஎஸ் செல்வம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, கேசி ஹாஸ்பிட்டல் 24/7 இருக்குது, நிறைய நர்சிங் ஹோம்ஸும் நம்ம ஏரியா ஸ்கூல்லையே அவைலபிள் இருக்குது. ஸோ ஆவடிக்குள்ளே இருக்கனால இங்கே எல்லாமே ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போய்கிட்டு இருக்கு, நீங்கள் எவ்வளோ கொடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நம்ம லேஅவுட்டை சுற்றி பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபா வரையும் போகுது சார். நம்ம வந்து அதை விடையும் கம்மியாக தான் தரும். ஸ்கொயர் ஃபீட்டு 3,800 ரூபா, அதுலேயும் உங்களுக்கு நெகஷியபிள் உண்டு சார். சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. அதாங்க, ஸோ கிட்டத்தட்ட 800 ரூபா கிட்ட கம்மியாகுது. இது இல்லாமல் நாங்கள் இன்னும் நெகஷியபிள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே மேம், இங்கே பிளாட் சைஸ் இப்போ எவ்வளோ இருந்து அவைலபிளாக இருக்கு? இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து அவைலபிள் இருக்குங்க சார். சூப்பர், ஓகே ஓகே. எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் 900 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ எல்லாருமே வாங்கக்கூடிய வகையில் இவங்க பிளாட் சைஸுமே கரெக்டாக சூஸ் பண்ணி தொலை இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ ஓகே மேம், அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் ஒன்லி பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா, இல்லை வீடும் கட்டித்தரீங்களா? நம்ம வீடும் கட்டித்தரோம் சார். கஸ்டமருக்கு வந்து நம்ம கிட்ட வந்தால் இங்கே கண்டிப்பாக கஸ்டமர் வந்தால் இடம் பிடிச்சிடும், வாங்கிடுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக, அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நம்ம டிராயிங் பண்ணி வீடும் கட்டித்தரோம் சார். ஓகே ஓகே. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வெறும் பிளாட் மட்டும் வாங்கணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம், இல்லை எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடாக கேட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கும் மேம் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது 900 feet ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ ஆகும்? சார், இப்போ நம்ம கிட்ட வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வாங்கணும் அப்படின்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட ஒரு 36 lakhs இருந்தால் அவங்க 900 ஸ்கொயர் ஃபீட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சூப்பர், ஓகே. அதான், ஸோ ஸ்கொயர் ஃபீட் வந்து 3,800 ரூபாய் இருந்துருக்குது, இதுக்கு நெகசபிள். ஸோ ஓகே மேம், ஸோ மொத்தமாக சேர்த்து 36 lakhs சொல்கிறீங்க இல்லையா? ஸோ எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து இதை வாங்கிட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவங்க கையில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் இங்கே பிளாட் சூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் லோன் ஆப்ஷன்ஸ் பற்றி கேட்குறீங்க, அது நம்ம சார் ஏகநாதன் சார், டைரக்டர் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். சூப்பர், ஓகே. ஸோ சார் வந்தார், சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. ஸோ சார் வணக்கம், ஏகநாதன், மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் ஒன் ஆஃப் த டைரக்டர் நான். சூப்பர், ஓகே. ஸோ சாரை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் இப்போ மேம் கிட்ட பேசியிருந்தோம், ஒரு சில டவுட் இருந்துச்சு, மேம் வந்து உங்களை கான்டெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ சொல்லுங்கள் சார், 36 lakh ரூபாய் ஆகுது, 900 ஸ்கொயர் ஃபீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கிறதுக்கு. ஸோ எல்லாராலுமே ரெடி பேமெண்ட் கொடுத்து வாங்கிட முடியாது இல்லையா? ஸோ லோன் ஆப்ஷன் தான் போய் ஆவாங்க. ஸோ எவ்வளோ என் கேள்வி இருந்துச்சு அப்படின்னா இங்கே என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிற முடியும் சார். நம்ம பேங்க் லோன் வைசஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95% 95-100% நம்ம பண்ணிடுவோம். ஆமாம், கஸ்டமர் கிட்ட ப்ரொஃபைல்ஸ் நல்லா இருந்ததுன்னா பேசிக், சும்மா ஒரு இடம் வாங்குறாங்கன்னா சும்மா வாங்கிட முடியாது. ஒரு 1 lakh ரூபானாச்சும், ஒரு 50,000 ரூபா 1 lakh ரூபானாச்சும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு நம்ம அதை லோன் பேசஸில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளாட்டோட இதில் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க கான்செப்ட் பிறகு 100% லோன் தான் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம் லோன் இல்லையா? ஸோ சார், அப்படி இருக்கும்பொழுது ஸோ ஆவடிக்குள்ளே தான் இருக்குது, ஸோ எல்லாராலும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். இருந்தாலும் சொல்லுங்கள், சைட்டை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் சைட் சப்மிட் பண்ணி தரீங்களா?
சார், நம்ம சைட் விசிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வைசஸில் நம்ம டிஃபிட் பண்ணுறோம். டைரெக்டாக ஆவடி வந்துருங்க, ஏன்னா இது ஆவடியிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் மாதிரி தான் கணக்கு. ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் இருந்து 3 கிலோமீட்டர் தான். அதால் ஷேர் ஆட்டோஸ் பைக் எல்லாமே இருக்குது. ஆவடிக்கு வர வச்சுட்டு நான் கஸ்டமரை பிக்கப் எடுத்துக்கிறேன் நான், ஏன்னா இருக்கிற உண்மையை நம்ம சொல்லிடணும். கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லாங்கான சைட்டு, ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டராக இருந்தால் தான் அதுக்கு ஒரு கேப் காட்டி எல்லாமே ஒரு பாலிஷ் பண்ணுவாங்க. நம்ம சைட்டுக்கு அந்த பாலிஷ் தேவையில்லை, நம்ம ஃப்ளாட் டைரெக்டாக வந்தாலே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதெல்லாம் நாங்கள் அதை ரொம்ப பண்ணிக்கல. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ ஓகே சார், இப்போது எல்லாருமே இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடியிடமாக சொல்ல கேட்டாங்கன்னா இல்லை. ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வாங்குவோம் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறா வாங்குறவங்க இப்போ 4 to 5 வருஷத்துக்கு அப்புறம் சேல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சேல் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குற கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க, ப்ளஸ் ரெடி டு மூவ்லேயும் இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நல்ல பேமெண்ட் நம்மளே ரீசேல் பண்ணி கொடுத்துருவோம். என்ன மார்க்கெட் ரேட்டில் இருக்குதோ நம்ம அதை பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர், ஓகே. அது நானே கூட இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவேன். சூப்பர், சூப்பர் தாங்க. ஸோ நீங்கள் இங்கே இடம் வாங்கி உடனே வீடு கட்டணும் அப்படின்னாலும் இங்கே உடனே நீங்கள் வீடு கட்டி குடியிருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடம் தங்குது, ஏன்னா பக்கத்தில் சுற்றியுமே ரெசிடென்ஸ் தான். ஸோ வீட்டில் சுற்றியுமே குடியிருப்பு தான் இருக்குது. இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணா வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 வருஷத்துக்கு அப்புறம் ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் சேல் பண்ணுறேன்னு செஞ்சீங்க அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு சார் நமக்கு செல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே சார். ஸோ ஃபைனலாக என்னோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 4 வீடியோக்கு மேலே நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஃபாலோவர்ஸுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியே ஆகணும், என்ன பண்ணி தருவீங்க சார்? நம்ம ஃபாலோவர்ஸ் மார்க்கெட் தமிழாக பார்த்து வர்றவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் நான் கொடுக்குறேன் சார். என்கிட்ட ஒரு 6 ஃப்ளாட் இருக்குது சார். ஓகே. அந்த 6 ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ளாட் எடுத்தாலுமே ஒரு 300 ஸ்கொயர் ஃபிட் 300 ஸ்கொயர் ஃபிட் ஒரு 1500 ஸ்கொயர் ஃபிட் என்கிட்ட அந்த ஃப்ளாட்டில் எடுக்கிறாங்கன்னா அதில் ஒரு 300 ஸ்கொயர் ஃபிட் ரிடக்ஷன் பண்ணிவிட்டு 1200 பேமெண்ட் பண்ணால் போதும். அந்த 300 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 லேக்ஸ், 10 லட்சம் ரூபா ஆகுது. அந்த 10 லட்சம் ரூபா நம்ம கொடுக்க தேவையில்லை. சூப்பர். ரிஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபுல்லாக 1500 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். சூப்பர், சூப்பர், ஓகே. ஸோ அதாங்க. ஸோ நீங்கள் இங்கே வரும்போது நான் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு ப்ளாட் நீங்கள் வாங்கும்பொழுது கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபா கிட்ட இவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு நீங்கள் மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்து வந்தேன் அப்படி சொன்னால் மட்டும் தான் அது பண்ணுவாங்க. ஸோ ஓகே சார், இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன பண்ணுறீங்களா சார்? வேறு ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபரே பெரிய ஆஃபர். அது இல்லாமல் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக இன்னொன்று கொடுக்குறேன். இப்போ ஒரு இடம் வாங்குறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சோன்னா பட்டாச்சிட்டா சிட்டனங்கள் கேட்பாங்க, அதை நான் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன். அதுவும் நம்ம அந்த 10 லட்சம் ரூபா இல்லாமல் ஒரு கஸ்டமர் பெஸ்ட்டாக இன்கேசஸ் இந்த ஃப்ளாட் எடுக்காமல் வேறு ஃப்ளாட் எடுக்க போவாங்க, அந்த ஃப்ளாட்டில் இருக்கிற கஸ்டமருக்கு ஆஃபர் கேட்பாங்க. அந்த கஸ்டமருக்கு இல்லை இந்த கஸ்டமர் ரெண்டு கஸ்டமருக்கும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டா சிட்டா ஃப்ரீ ஃப்ரம் ஃபார் மார்க்கெட் தமிழா. சூப்பர், ஓகே ஓகே. ஸோ அதாங்க, நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சார் சொல்லக்கூடிய 6 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டுக்கு 10 லட்சம் ரூபா கிட்ட நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே புக்கிங் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஃப்ளாட் புக்கிங் பண்ணாலும் சரி உங்களுக்கு பட்டா சிட்டை நம்மளுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஓகே, எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்குங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு உங்களை மீர் டாடா, பை பை, சி யூ.